ஒரு திருமணத்தின் பொழுது நம்மால் இஸ்லாத்தை நூல் பிடித்தது போன்று செயல்முறைப்படுத்த முடிகிறதா? இதுதான் சுன்னா. நபிகள் நாயகம் காட்டி தந்த முறை மாப்பிள்ளை என்றால் அவன் ரெண்டே ரெண்டு செலவை மட்டும் தான் செய்ய வேண்டும், அதான் கல்யாணம். வேற எந்த செலவும் கிடையாது. ஒன்று மகர், அதை அள்ளி கொடு. இன்னொன்னு வலிமா, அதை எளிமையா கொடு. இதை தவிர எந்த செலவும் மாப்பிள்ளைக்கு வச்சிடக்கூடாது, இதான் கல்யாணம். கல்யாணத்துக்கு ஊரை கூப்பிடுறது, உறவை கூப்பிடுறது இருக்கா? எங்கிருந்து கண்டுபிடிச்சிங்க இத? நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? அன் நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உயிரை விட மேலானவர். அந்த உயிரை விட மேலான நபிகளாரையே அழைக்காமல் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு ஒரு திருமணத்தை முடித்தாரே. என்ன அப்துர் ரஹ்மான் கலகலப்பா இருக்கிறியே, எப்படி சட்டையெல்லாம் கரையா இருக்கு? என்ன திருமணம் ஆகிப்போச்சு பார்த்து, இதுதான் திருமணம்.